ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஆடி பெருக்குக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து சமைக்க போகிறோம், கலந்த சாதம் செய்ய போகிறோம். அஞ்சு வகையான கலந்த சாதம் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதோடய லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன், கடகடன்னு செய்ய போகிறேன். நம்ம ஒரு ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக பொடி வகைகள்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் வந்து பருப்பு பொடி. நம்ம சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்துமாவு. சத்துமாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய சத்துமாவு, கஞ்சி பவுடர் அதுவும் இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிஓடியும் உண்டு உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிங்கன்னா ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, முன்ன பின்ன ஆகுது, அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு லெமன் சாதம் தாளிச்சிக்கலாம். சாதம் ஃபஸ்ட்டே வடித்து எடுத்துகிட்டேன். வேக வைக்கும் போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வடித்து எடுத்திங்கன்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். உங்களுக்கு வந்து கலந்த சாதம் செய்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வடித்து எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இங்கே வந்து கடலைப்பருப்பு பாயசத்துக்கு கடலைப்பருப்பும் ஜவ்வரிசியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு பொரியட்டும். இதில் நீங்கள் தாளிக்கும் போது வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கூடவே ரெண்டு வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் வத்தலும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக, அதில் சேர்த்துக்கலாம். சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நான் சாதம் வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வடித்து எடுத்துருக்கிறேன். உப்பு போடாதவங்க இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. சில பேர் உப்பு போட்டு வடிப்பீங்க, சில பேர் உப்பு போடாமல் வடிப்பீங்க, உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படி வீட்டில் செய்வீங்களோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா பிரட்டிக்கலாம். இதில் இப்போ நமக்கு லெமன் சாதம் ரெடி, அவ்வளோதான். இப்போ நம்ம புளியோதரை செஞ்சுக்கலாம். புளியோதரை ரசம் வந்து எப்படி காய்ச்சன்னு சொல்லி நேற்றே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நேற்று காய்ச்சினது வந்து இப்படி பாட்டிலில் போட்டு வச்சிட்டேன். இப்படி போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு இருக்கும். லெமன் ரைஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இந்த சாதத்துக்கு நம்ம புளியோதரை ரசம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளியோதரை ரசம் செஞ்சு வச்சுக்கோங்க. டக்குன்னு எந்த நேரத்துலனா உங்களுக்கு வந்து சாதம் போட்டு கிளறி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ வந்து நமக்கு புளியோதரையும் ரெடி. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எதையும் டேஸ்ட் பண்ணலை, அப்படி அப்படியே தான் செஞ்சிட்ருக்கிறேன். நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தெரியும். அந்தளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. புளியோதரை ரெடி. அடுத்து வந்து நிலக்கடலை சாதம் செஞ்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை சாதத்துக்கு மசாலா வறுத்துக்கலாம். அரை கப் வேர்க்கடலை இதை வறுத்துக்கலாம். கடலை வறுத்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து கடலைப்பருப்பும் ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப் கடலைப்பருப்புக்கு கால் கப் ஜவ்வரிசி ரெண்டையும் ஒன்றா போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்துக்கப்போ ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே வந்து வெல்லம் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து கரைச்சிட்டு பாகுலாம் எதுவும் காய்ச்ச வேண்டாம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கரைச்சிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளை எள், அரை ஸ்பூன் சீரகம், உளுந்து ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாயசத்துக்கு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள்,
கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கும். தேவம்மா எனக்கு சேர்த்து ஜூஸ் போடுறேன், இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூட கால் மூடி தேங்காய், அதாவது ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க, அந்த தேங்காய் வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் வந்து 2 காஷ்மீரி வத்தல், ஒரு கலருக்காக சேர்த்துக்கிறேன். 5 மிளகாய் வத்தல், 5 வேண்டாம் கொஞ்சமாக தானே சாதம் இருக்குது, 3 வத்தல் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும், தண்ணியில் எதுவுமே விட வேண்டாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போது பாயசுக்கு கரைச்சி வச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன், இனிப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து கொஞ்சம் ஆறி இருக்கணும், சூடாக சேர்த்துடாதீங்க, அவ்வளோதான். இது என்ன பாத்திரம் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த பாயசம் வைக்கிற பாத்திரம் வந்து 1 செஃப். இது வந்து காக்கா வந்துருச்சு பார். இல்லை நான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக சமைக்கிற நேரத்துலலாம் கண்டிப்பாக காக்கா வந்துடும், கொண்டு போய் வைக்கணும் தேவாம்மா. இது வந்து 1 செஃப் பாத்திரம். இது நான் வந்து இதை அமேசானில் தான் வாங்கினேன், அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடை பாயசோடு சமைக்கிற நேரமெல்லாம் கண்டிப்பாக காக்கா வந்துடும். இப்போ நம்ம பாயசுக்கு தாளிச்சிக்கலாம். நெய் வந்து உருகட்டும். நீங்கள் இன்றைக்கி ஆடி பெருக்குக்கு என்ன சமைக்க போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். இப்போது முந்திரி பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிஸ்மூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கிஸ்மூஸ் சேர்த்துக்கிறேன். கிஸ்மூஸ் நல்லா புஷன் வரட்டும். இப்போது பாயசத்தில் அதை கொட்டிக்கலாம். இப்போ நமக்கு பாயசம் ரெடி. இப்போது வேர்க்கடலை சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு, வேர்த்து கொட்டிகிட்ருக்குது, சரியான வெயிலாக இருக்குது, பாருங்கள் எப்படி கொட்டுது பாருங்கள். கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சிடுச்சு. இப்போது பெருங்காயம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சாதம் சேர்த்துக்கிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இதை நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், நான் தேவைப்படுற போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுப்பேன். அந்த எள் சீரகம்லாம் வறுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா, வாசனை ஜம்முன்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். இப்போ ஸ்கூலுக்கு எங்கே போகிறாங்க, எப்போயாவது ஒரு டைமில் மதிய நேரத்தில் லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரைஸ் இது. இப்போது நமக்கு நிலக்கடலை சாதம், அதாவது வேர்க்கடலை சாதம் ரெடி. இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு 3 வகையான கலந்த சாதம் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தயிர் சாதத்தை தாளிச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் பட்டர் போட்டு வேக வச்சுக்கோங்க, நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு சாதம். தயிர் சாதம் ரெசிபி நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன், அதோடய லிங்க் வேணால் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதில் 1 பச்சை மிளகாய், இஞ்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், பெருங்காயம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
தாளித்ததை கொட்டிக்கிறேன். இது கூடவே 1/2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பசும்பால். தயிர் சாதம் வந்து கொஞ்சம் குழைவாக தான் வச்சுருக்கிறேன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தயிர் சாதம் ரெடி. ஓகே, இப்போ நம்ம பருப்பு வடை செய்ய போகிறோம். பருப்பு வடைக்கு நான் வந்து பருப்பு வடைக்கு ஸ்வீட் கார்ன் போட்டு அரைக்க போகிறேன். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அரைக்கும் போது நம்ம ஸ்வீட் கார்னையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணியெலாம் சுத்தமாக வடிகட்டிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கிறேன். வடை பார்த்திங்கன்னா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் 1/4 வத்தல், 1 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு, இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி எடுத்தாச்சு, இந்தளவுக்கு குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க, இப்படி இருக்கணும் திரி திரியாக. இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு எடுத்து வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு, நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி போட்டுக்கோங்க, பொரியட்டும், வேகட்டும் வடை. வடை வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் போடுறதுனால வடையே நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும், அந்த கார்னோட வாசத்தோடு நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து சாதம் வந்து நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. வெறவரியாக இருந்துச்சுன்னா பொங்கல் நல்லா இருக்காது. இப்போது வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் வெல்லம் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் திக்காக காய வச்சு எடுத்துக்கோங்க. பதம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த வெல்லம் வாசம் நல்லா வரும். கொதிக்கட்டும், வடை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு வடையும் ரெடி. அவ்வளோதான், பருப்பு வடை ரெடி. இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வெல்லம், நல்லா இருக்குது, நல்லா திக் கலரில் இருக்குது. பொங்கல் இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொங்கல் தாளிச்சிக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் வச்சுருக்கிறேன், உருகட்டும். இது கூட 1 துளி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1 துளி தான் சேர்த்துக்கணும், நிறையா சேர்த்துடாதீங்க. இப்போ நெய் உருகிடுச்சு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொங்கலில் அப்படியே தாளித்து கொட்டிடுங்க. பொங்கலுக்கு வந்து நெய் கொஞ்சம் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெள்ளமே நல்ல ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, இந்த தடவை வாங்கிட்டு வந்த வெள்ளம் பாவா, அதனால தான் இப்படி வந்திருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பொங்கல். அவ்வளோதான், இப்போ நமக்கு எல்லாமே ரெடி. கலந்த சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எல்லையில் எடுத்து வைக்கலாம். ஆடி பெருக்கு சாப்பாடு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.